guys, welcome to my channel. So, innaikku namma enna paaka porom TVS NTORQ 2020 racing ready edition na paaka porom. So, idu pathina oru video da innaikku na panna poren. So, idhula enna nariya vandu plus points irukku, nariya minus points irukku. So, enoda friend vandu, enoda brother oda friend vandu Deepak vandu idha vandu idha neenga review pannunga. Indha issues la nariya rendu moonu issues irukku, adha vandu na I'm not satisfied. Adha vandu YouTube la yaarume pannala. So, indha reviews neenga pannunga. இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்து வந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் நம்ம வந்து இதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ நான் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த வண்டியில் நோட்டீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது TS4 இதில் ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப். ஸோ ஹெட்லாம்பில் வந்து சூப்பரான ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரினா இதோட கலர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து முன்னாடி இருந்த மாடல்ஸில் நமக்கு வரல. ஸோ இந்த மாடல்ஸில் வந்து நமக்கு நிறைய நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெட் வித் பிளாக்கில் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் நான் வண்டி கிளிப்பில் நான் போட்டிருப்பேன், இந்த கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் இதில் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார் பண்ணுறது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர், அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது 14ல், அதாவது இதில் ப்ரீவியஸ் மாடல் TS4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பரேட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே வர ஸ்பேஸ் கூட இது நிறைய அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ தட் நீட்ஸ் டு பி நோட்டிசபிள். ஸோ இதை பற்றி அவர் TVS-ல வந்து பேசியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து இதை நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து எடுத்துக்க முடியாது, மேனுஃபேக்சரிங்கில் இப்படி தான் வருது, இதை பற்றி நாங்கள் மெயில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன இஷ்யூன்றதை நம்ம பார்க்கலாமா? வண்டி பார்த்திங்கன்னா, நம்ம இதோட மைனஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதோட ப்ளஸை பற்றி நம்ம பேசிடுவோம். ஸோ வண்டியை வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ரேஸ் எடிஷன் NTORQ. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக மாற்றிருப்பாங்க. அண்ட் இதோட ஹைபீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஹைபீம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லைட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிஃபைன்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ PS4 மாடலுக்கும் 6 மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. நானும் வந்து NTORQ வச்சுருந்தேன், PS4 வச்சுருந்தேன், 2018 மாடல் நினைக்கிறேன் நான் வச்சுருந்தது. ஸோ இது வந்து 2020 எடிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்ல சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. வண்டி ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது, ரொம்ப ரிஃபைண்டாக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்திருக்கு. ஸோ 2020 வந்து எல்லா வண்டியிலுமே இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் போட்டாங்க. XL100 கூட ஃபியூல் இன்ஜெக்டர் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக ஃபியூல் இன்ஜெக்டர் போட்டாங்க. அபவ் 100 சிசிலேருந்து எல்லா வண்டியிலுமே ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குது. நான் XL100 இருக்கான்னு தெரியல, ஆனால் எல்லா வண்டியிலுமே ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம வண்டி கொடுக்குற மைலேஜை விட ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே மைலேஜ் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது ஃபியூல் இன்ஜெக்டரில். பட் டெக்னாலஜி இயர்ஸ் அப்டேட் ஆகுது, அடுத்தடுத்த என்ன சொல்கிறது பாரத் ஸ்டேஜ் அந்த நாம்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகுறதுன்றதுனால அடுத்தடுத்த இதுக்கு போகிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு, இந்த வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சவுண்டு தான். ஸோ இது வந்து PS4ல பார்த்தீங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லீக்கியாக ரொம்ப சூப்பராக விட்டு கொடுத்துருக்காங்க அந்த சவுண்டை. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து உண்மையிலே எந்த ஸ்கூட்டிலுமே வராது. ஸோ ரொம்ப வந்து ஒரு கிரட்ஜிங்காக ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்கும் அந்த வண்டியில். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன். ஹசார்ட் லைட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் ட்ரிப் ஏதாவது பார்க்கிங் இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிக்கலாம். அண்டு ரொம்ப ஃபாகியான டைமில் வந்து நம்ம ஹசார்ட் நமக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஃபங்க்ஷன். இந்த வண்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வருது. ஒன்று இந்த ரெட்டு, அதாவது ரேஸ் எடிஷன் ரெட்டு, அண்ட் ரேஸ் எடிஷன் எல்லோவில் வருது. ஸோ ரெண்டு கலர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9.5 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோடைய முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸ், அதாவது வீல் பேஸ் வந்து இந்த வண்டி பெருசு. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது இந்த சேம் கிட்டத்தட்ட சேம் டயர் இந்த வண்டியில் வரும். ஸோ வீல் பேஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிட் ஆகாத வண்டி. அண்ட் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது கிரிப்பியாகவும் இருக்குது இந்த டயர்ஸ். அண்ட் வீல் பேஸும் அகேன் பெருசாக இருக்குது. அண்ட் இட் வாஸ் வெரி குட் ஸ்கூட்டர் வந்து இவ்வளோ பெரிய வீல் பேஸ் கொடுத்தது உண்மையிலே இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கார்னரில் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எக்ஸப்ட் இந்த ஸ்டாண்டை தவிர, அது நான் சொல்லி சொல்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் ரொம்ப ட்ரைவ் பண்ணுறது தெரியல. ஸோ அந்த கஷ்டம் தெரியல, செம்மையாக இருக்குது வண்டி. அண்ட்
சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பூட் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்பரேட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஸோ இந்த இதை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு ஹெல்மெட் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கூட வைக்கலாம் போல இருக்குது. ஸோ இந்த பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பல்ஜியாக உள்ள ஹைட்டில் வந்திருக்கும். அண்ட் இந்த எடிஷனில் வந்து இது ரொம்ப ஸ்லீக்கியாக கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். அகேன் பழைய வருஷனில் வர மாதிரியே லைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து ஓபிடின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஈசியு இது பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த போர்ட்டுமே இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இந்த வண்டிக்கு எனக்கு ரொம்ப நான் இந்த ஸ்கூட்டர் வச்சுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபியூல் காலியாகிடும். ஏன்னா நான் வச்சிருந்த மாடல் வந்து மைலேஜ் தராது கார்பரேட் வண்டி, எனக்கு 32 அவ்வளோதான், 30-35 தான் வந்தது. அண்ட் சீக்கிரமாக ஃபியூல் காலியாகிடும், 5 லிட்டர் தான் நான் டேங்க் ஃபில் பண்ணி தான் ஓட்டுவேன், பட் ஸ்டில் டக்கு டக்குன்னு காலியாகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.8 அதாவது வந்து ஒரு 800 ml எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகேன் இந்த வண்டி வந்து பழைய மாடலோட மைலேஜ் நல்லாவே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இது வந்து புது வண்டின்றதுனால எக்ஸாக்டாக ஒரு மைலேஜ் செக் பண்ணல, ஆனால் மைலேஜ் நல்லா வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுதான் கைஸ், அவ்வளோதான் அந்த வண்டியை பற்றி, வேறு எதுவும் இல்லை. அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் வெஹிக்கிள் ஃப்ரம் டிவிஎஸ். ஒரே ஒரு இஷ்யூ அந்த சைட் ஸ்டாண்ட் இஷ்யூ. ஸோ அதுக்கு நம்ம போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இஷ்யூ தான் நம்ம வந்து இன்றைக்கி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ தான். ஸோ ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க வண்டியில். ஸோ வண்டி ஸ்டாண்டிங்கில் இருக்குது, கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னோடய ஃபிங்கர் உள்ளே போல. ஸோ என்னோடய ஃபிங்கர் உள்ளே போல இது வந்து பழுத விழும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கிக்கர் வந்து இந்த ஸ்டாண்டர்டோட டொம்மு டொம்னு ஒரு இடித்து சவுண்டு வருது. ஸோ இவர் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த கிக்கரை கழட்டிட்டாரு, இந்த சவுண்டு பயங்கரமாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த கிக்கரே வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து இந்த கிக்கரை மாட்டி எடுத்து வந்திருக்காரு. அண்ட் இந்த இஷ்யூவை பற்றி டிவிஎஸ்ல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இது மேனுஃபேக்சரிங்லேயே இப்படி தான் சார் வரும், ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை பற்றி நாங்கள் மேலே மெயில் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஒரு மெயில் போட்டிருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் இது ஏன் இப்படி இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து BS4 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வந்து ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ இந்த சைடில் வரும் கிக்கர். ஸோ ஸ்டாண்டு வந்து இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிக்கர் வந்து ஆப்போசிட் சைடில் வரதுனால உங்களுக்கு வந்து இதில் இடிக்காது. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இது BS6 மாடல்ன்றது கிக்கர் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இவங்க ஏன் இதை எப்படி இதை பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் உட்காந்து ஏதாவது பள்ளத்துலையோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது இந்த ரெண்டு மெட்டலில் வந்து கரெக்ட் கரெக்டாக உரையுது. ஸோ இந்த ஒரு சவுண்டு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்டு நீங்கள் இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு டிவி ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து அதாவது இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலமாக. ஸோ பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் அண்ட் நேவிகேஷன் வந்து இதில் காமிக்கும். அது வந்து உண்மையிலே ஒரு கூலான ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் என்ன ஒரு வெறுப்பான பாயிண்ட்னா நீங்கள் ஆன் பண்ண உடனே பேர் ஆகாது, நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை அழுத்தி பிடிச்சி பேர் பண்ணிவிட்டு அதை பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி வந்து உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம். ஆனால் உடனே உடனே பேர் ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் உடனே உடனே பேர் ஆகாது. ஒரு வாட்டி நீங்கள் வந்து மேனுவலாக பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் காண்டாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த ஃபங்க்ஷன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஆப். ஸோ நிறையவே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியல. அது நான் என்னோடய வண்டியில் யூஸ் பண்ண முடியல, இதில் எப்படின்னு தெரியல. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கோம், எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு, எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், ஸோ லொக்கேஷன் ட்ராக்கிங் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூலான ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மேப்பில் வந்து நிறைய இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பற்றின இன்றைக்கி கொடுக்கக்கூடிய விஷயம் இவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஒன் மோர் விஷயம், சீட்டிங் கம்ஃபர்ட், இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ ரைடருக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த சீட்டு, ரொம்பவே குஷனியாக ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் பின்னாடி உட்காடுறவங்களுக்கு வந்து குஷனியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பேஸ் பின்னாடி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹெவியாக இருக்கீங்க, ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போக முடியாது, ஆனால் ஓரளவு கம்ஃபர்டபுளாக போகலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.